Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு 1 மந்தா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். கோதுமை மாவை நல்ல தோசை மாவு பதத்துக்கு அத ரெடி பண்ணிட்டு அத panல ஊத்தும்போது சப்பாத்தியா வரும் அப்படிங்கறாங்க. இது உண்மையா இல்லையா அப்படினு இப்போ நம்ம இந்த வீடியோல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை mix பண்ணிட்டு இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இத mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடியா இருக்கு. இந்த மாதிரி தண்ணியா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ pan கொஞ்சம் சூடானதும் இப்போ மாவு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா தோசை தான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ 1 மந்தாவே நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். அது வந்து சப்பாத்தி மாதிரி நல்ல பஃபி வருது அப்படினு. இப்போ இதல பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. வேற எதுவும் எக்ஸ்ட்ராவும் எதுவும் ஆட் பண்ணல. கோதுமை மாவு தண்ணி உப்பு இவ்வளவுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் வருது. இது தோசை தான் எனக்கு இந்த மாதிரி தான் வருது. சோ இந்த மெத்தட் இப்படி தான் இருக்கு. இன்னும் வேற ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே mix பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? ஒருவேளை இது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணா நல்ல பஃபி வருமா அப்படினு பார்க்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வித கட்டி இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இத panல விட்டு பார்க்கலாம். இதுவுமே ஃப்ளாப் தான். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணாலுமே சப்பாத்தி மாதிரி வரவே இல்லை. இப்போ இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாம். அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணி பாப்போம். இது யூஸ் பண்ணால அது வரதான்னு பார்க்கலாம். இப்போ இத நல்லா கட்டி இல்லாத மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா சூடா இருக்கிற panல இந்த தோசை மாவையும் விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ண பிறகும் சப்பாத்தி மாதிரி வர்ற மாதிரி எந்த இதுமே இல்லை. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. 3 டைப்பில் தோசை சுட்டு பார்த்தாச்சு. ஆனால் சப்பாத்தியாக வரவே இல்லை. தோசை மாவு தான் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக பண்ண வேண்டாம். நீங்கள் நினைப்பீங்க அந்த வீடியோக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மாவை ஊற்றிட்டு அதை வந்து விரிக்கக்கூடாது கரண்டி வச்சு விரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மெத்தட்லேயும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுற மாவை நான் ஊற்றுறேன்.
கரண்டி வச்சு விரிக்கவே இல்லை, லைட்டான ஹீட்டாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட வர்றது மாதிரியே இல்லை. ஸோ இந்த நாலாவது மெத்தடுமே ஃப்ளாப் தான். ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு கை வச்சு மாவு பிசையாமல் தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம வெறும் பேனில் சுடும்போது சப்பாத்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து வரல. நீங்கள் லைவாக இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.